அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி 1 தமிழ் பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் முதல் அலகில் திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் மூன்றாவதாக இடம் பெற்றுள்ள அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் இன்பத்து பாலிலிருந்து இருக்கின்ற ஒரு அதிகாரம். ஒரு காதல் பற்றி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு காதலை பற்றி, அன்பை பற்றி வெளிப்படுத்துகின்றது. அதில் முதல் குறள் பாருங்கள். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. உன் கண் அப்படின்னா மை இட்ட கண், மையை உண்ட கண் அப்படிங்கிற பொருளை வரும். இவளுடைய மையிட்ட கண்களில் இரண்டு விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒரு பார்வை என்ன கொடுக்கின்றது? நோயை கொடுக்கின்றது. நோய் அப்படின்னா அன்பு, காம நோய், காதல் நோய். ஒரு பார்வை அந்த நோயை தருகின்றது, அந்த இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தாகவும் இருக்கின்றது. அவளுடைய கண்ணில், அவளுடைய மையுண்ட கண்ணில் இரண்டு பார்வைகள் உள்ளன, இரண்டு நோக்குகள் உள்ளன. ஒரு நோக்கு நோயை கொடுக்கின்றது, அந்த நோய்க்கு மருந்தாக இருப்பதும் அவளுடைய நோக்கே தான், அது இன்னொரு நோக்கு. ஒரு நோக்கு நோய் நோக்கு, இன்னொன்று அந்நோய்க்கான மருந்து. ரெண்டாவது திருக்குறள், கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம். கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. கண் களவு கொள்ளும், அவளுடைய கண் வந்து என்னை பார்த்தாலே களவு கொள்கின்ற மாதிரி, கண்ணால் திருடுகிறாள் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி, அவளுடைய சிறு பார்வை, அப்படியே கண்ணை சுருக்கி பார்க்கின்ற அந்த சிறு பார்வையே என்னை திருடிவிடும், என்னை களவு கொள்ளுவிடும். அந்த நோக்கம், அந்த பார்வை காமத்தில், இன்பத்தில், அந்த இன்பம் அப்படிங்கிற ஒரு இன்பத்தில் அந்த அவளுடைய சிறு பார்வை சரி பாதியாக இருக்குமா என்று கேட்டால் அதை விடவும் பெரிது. செம்பாகம்னா சரிபாதி, சரிபாதியாக இருக்குமா அவளுடைய பார்வை இன்பத்தில், அவளுடைய பார்வை சரி பாதி கிடையாது, அதை விடவும் பெரிது. கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம், அவளுடைய சின்ன அந்த சுருக்கி பார்க்கின்ற அந்த சிறு பார்வை காமத்தில் பாதி கிடையாது, அதை விடவும் பெரியது, அதை விடவும் அதிகமானது. நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள் அத்தவள் யாப்பினுள் அட்டிய நீர். அட்டிய நீர்னா அட்டுதல்னா ஊற்றுதல். யாப்பினுள்ள அன்புக்கு, அன்புக்கு அவர் ஊற்று, அவள் ஊற்றுகின்ற நீர் எதுவாமா? நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள், என்னை பார்த்தா பார்த்துட்டு அப்படியே மெதுவாக தலை குனிஞ்சிட்டா, பார்த்து அப்படியே மெதுவாக தலை குனிஞ்சிட்டா. அந்த ஒரு பார்வை இருக்கே, பார்த்து அப்படியே நாணத்தால் தலை குனிகிறாளே, அதனால் என்ன ஆகுமாமா? அவள் என் மீது வைக்கின்ற அன்பு மேலும் வளருது. என் அன்பை மனசுக்குள்ளே வளர்த்திட்ருக்கிறாள், அந்த அன்புக்கு தண்ணீர் ஊற்றுவது போல் இருக்கின்றதாமா. இவளை நோக்கி, இவனை நோக்கி அந்த நாணத்தினால் தலை குனிகிறாளே, அது அன்புக்கு மேலும் ஊற்றுகின்ற நீர். அப்போ மேலும் அன்பு வளரும், அது ஒரு பார்வையிலேயே மேலும் அன்பை வளர்க்கிறாள். நான்காவது திருக்குறள், யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும். நான் அவளை பார்க்கும்போது அவன் மேலே என்ன பண்ணிடுவா? தரையை பார்த்துருவான், நிலத்தை பார்க்குறான், என்னை நேருக்கு நேராக பார்க்கறது இல்லை. நான் பார்க்காதப்போ, நான் அவளை பார்க்காம இந்த பக்கம் திரும்புகிறப்போ என்னை மெதுவாக பார்த்து அப்படியே மெதுவாக சிரிக்கிறான், ஒரு புன்சிரிப்பு. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நான் பார்க்குறப்ப நிலத்தை பார்த்துருவான், நான் பார்க்காத நேரத்தில் நோக்காக்கா தான் நோக்கி, அவள் என்னை நோக்கி மெல்ல நகும், மெல்ல சிரிப்பா. அஞ்சாவது, குறி கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும். என்னை பார்த்து குறிப்பா என்னை தான் பார்க்குறா அப்படின்ற மாதிரி நேரடியாக என்னை பார்க்குறதில்ல, குறி கொண்டு நோக்காமை அல்லால் என்னை பார்த்து நேராக பார்க்குற மாதிரி பார்க்கல, என்னை நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர என்ன பண்ணுறா, ஒரு கண் அப்படியே சுருக்கி வச்சுட்டு என்னை நோக்கியவாறு ஒரு கண் அப்படியே சுருக்கி மெதுவாக அவளை பார்த்த மாதிரி மெல்ல சிரிக்கிறாளாமா. சிறக்கணித்தாள் போல நகும், சிறக்கணித்தாலும் கண்ணை அப்படியே சுருக்கி பார்த்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மெதுவாக சிரிக்கிறான். ஆனால் குறிப்பாக தன்னதாக பார்க்குற மாதிரி நேருக்கு நேராக நின்று பார்க்குறது இல்லை, மெதுவாக அப்படியே சைடில் கண்ணை அப்படியே சுருக்கிட்டு மெதுவாக பார்த்து சிரிக்கிறாள். குறி கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும். குறிப்பறிதல்,
தென் அப்படியே அந்த கண்ணில் அப்படியே வந்து குறிப்பாக பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஆறாவது திருக்குறள், உறாதவர் போல் சொல்லினும் செறார் சொல் ஒல்லை உணரப்படும். உறாதவர்கள் அப்படின்னா அயலார், அயலார் புறத்தவர்கள். அப்போ அந்த அயலார் போல சொல்லினும் செறார் சொல், அவ அன்பில்லாத சொற்களை அயலை மற்றவங்க கிட்ட தான், நம்மக்கிட்ட ரொம்ப ஒட்டினவங்க கிட்ட அன்பான சொற்களை தான் சொல்லுவோம். ஆனால் இவன் நம்மளோட ரொம்ப ஒட்டினவளாக அன்போடு இருக்கிறான், ஆனால் அன்பில்லாத சொல் மாதிரி சொல்கிறான். அவள் பேசுகிற சொல் அன்பில்லாத சொற்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி சொன்னாலும் செறார் சொல், அவள் சொல்லுகின்ற சொல் பகையில்லாத சொல். செறார்னா பகைவர்கள், பகை இல்லாத சொல் என்பது ஒல்லை உணரப்படும். சீக்கிரம் நம்ம அதை உணர்ந்துருவோம். நம்மை பார்த்து அன்பில்லாதவள் போல பேசினாலும் கூட அதில் பகை இல்லை, அதில் பகை இல்லாதவர்களுடைய சொல் அப்படிங்கிறதை நம்ம சீக்கிரமாகவே உணர்ந்துடலாம். அதில் அன்பு தான் இருக்கின்றது, வெறுப்பு இல்லை, பகை இல்லை, கோபம் இல்லை என்பதை நம் ஒல்லைன்னா விரைவிலேயே நாம் உணர்ந்து விடலாம். உறாதவர் போல், அயலார் போல் சொன்னாலும் கூட அவள் சொல்கின்ற சொல்லில் அன்பு இருக்கின்றது, கோபம் இல்லை என்பதை விரைவில் உணர்ந்து கொள்ளலாம். ஏழாவது திருக்குறள், செறா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும். செறார் மேலே செறார்னா பகை அப்படிங்கிறோம், செறா சிறு சொல்லும்னா பகை இல்லாத சொல், பகை சொல்லாத கடும் சொல், பகையே இல்லை ஆனால் கடுமையான சொல்லை பேசுகிறா. நல்லா பாருங்கள், செற்றார் அப்படின்னா பகைவர்கள், பகைவர் போல் பார்க்குறான் ஆனால் பகை இல்லை கடுமையான சொற்களை பேசுகிறான். அதே போல் பகை இல்லை, பகைவர் போல் பார்க்குறா. உறார் அப்படின்னா அயலார், நம்ம மேலே திருக்குறளே சொன்னல, உறார்னா அயலார், பகையே இல்லை ஆனால் அயலார் போல் பார்க்கின்றான். இதெல்லாமே யாருக்கான குறிப்பாம்மா? உறார் போர் உற்றார் குறிப்பு, அன்பு கொண்டவர்களுடைய குறிப்பு அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க, ஆனாலுக்கு கணவன் மனைவி திட்டுவான், மனைவி கணவனை திட்டுவான், ஆனால் யாருக்கும் யார் மேலே வெறுப்பும் இருக்காது, கோபமும் இருக்காது. அந்த அன்பினால் தான் ஒருத்தர் மாற்றி திட்டிக்குவாங்க. அதுதான் சொல்ல, செறா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும். சிறு சொல்லும் செறார்னா பகை கொள்ளாத, பகை இல்லாமல் ஆனால் கடும் சொல் வருது, பகைவரே இல்லை ஆனால் அந்த பகைவர் போல் நோக்குகின்ற ஒரு கோப பார்வை, கோபமே இல்லை ஆனால் கோபமாக பார்க்கின்ற ஒரு பார்வை, இதெல்லாமே யார்கிட்ட இருக்குமாமா? அன்பு கொண்டவர்களிடம் இருக்கின்ற குறிப்பு. எட்டாவது, அசை இயற்கு உண்டு ஆண்டுவோர் ஏரியான் நோக்க பசையினால் பையனகும். பசையினால் பையனகும், மெல்லிய நான் அவளை பார்க்குறப்போ, அதான் நான் அவளை பார்க்குறேனே அப்படின்னு அந்த அன்போல மெதுவாக அப்படியே பார்த்து சிரிப்பான், மெதுவாக சிரிக்கிறாள், எல்லாமே மெல்ல சிரிப்பாள் அப்படின்னு தான் வரும். நான் பார்க்கும்போது என் மீது பரிவு கொண்டவளாக மெல்ல சிரிப்பாள். அப்போது அவளுடைய அந்த அவளுடைய இயல்பு பார்க்குறவளுடைய மெல்லிய இயல்பு, அவளுடைய இயல்பே மென்மையானவள் அப்படிங்கிறாங்க. அந்த மெல்லிய இயல்புடைய அவளை பார்க்குறப்போ அவகிட்ட இன்னும் ஒரு அழகு கூடுவது போல இருக்கின்றது. நான் அவளை பார்க்குறப்போ அசை இயற்கு உண்டு, அசையும் மெல்லிய அந்த இயல்பை உடையவளுக்கு உண்டு, அந்த அசைகின்ற மெல்லி அசைந்து நடந்து போகின்றாள் ஆனால் மென்மையானவள், அப்படிப்பட்ட இயல்பை உடையவளுக்கு உண்டு. என்னது? ஆண்டுவோர் ஏரியான் நோக்க, நான் அவளை மெதுவாக பார்க்குறப்போ பசையினல் மெல்ல பையனகும், மெதுவாக சிரிக்கிறாள், அந்த இடத்துல அவளுக்கு ஒரு இன்னும் அழகு கூடுகின்றது, இன்னும் ரொம்ப அழகாக இருக்கா மெல்ல சிரிக்கிறப்போ அப்படின்னு. ஒன்பதாவது திருக்குறள், ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல. இந்த காதலர்களுக்குனே ஒரு இயல்பு உண்டு. என்ன இயல்புன்னா, வெளியே பார்க்குறப்போ ஏதிலார்னா அன்பில்லாதவர்கள், அன்பில்லாதவர்கள் போல அப்படியே பொதுவாக நோக்கிறது, பார்க்கறது, அன்பில்லாதவர்கள் போல அப்படியே வெறுப்போடு பார்க்குற மாதிரி பார்க்கறது, அது யார்கிட்ட இருக்கின்ற இயல்பாம்மா? காதலார் கண்ணே உள்ள, காதல் கொண்டவர்களும் உள்ள ஒரு இயல்பாகும். அயலார் போல பார்க்கறது, ஆனால் மனசுக்குள்ளே நிறைய அன்பு இருக்குது, பார்க்கறது அயலார் போல பார்க்குறாங்க.
அந்த நோக்கம் வந்து அந்த இயல்பு வந்து காதலார் கண்ணே உள்ள எதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள அந்த காதலர்களிடையே அந்த இயல்பு இருக்கின்றது. 10வது திருக்குறள், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணும் கண்ணும் பேசுது, அவள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கண்ணும் கண்ணும் பேசுகின்றது. அப்படி கண்ணும் கண்ணும் பேசுகிறப்போ அங்கே வாய் சொற்களுக்கு என்ன வேலை இருக்குது? வாய் சொற்களுக்கு எந்த பயனும் கிடையாது. கண்ணே கண்ணோடு பேசிக்குது, அங்கே எதுக்கு பேசணும்? வாய் சொற்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு அந்த குறிப்பறிதல் அதிகாரத்தில் அவளுடைய பார்வையை வச்சே, அவளுடைய சிரிப்பை வச்சே, அவளுடைய பார்வையை வச்சே, அவளுடைய அன்பை அந்த குறிப்பால் உணர்வது குறித்து அந்த அந்த அன்பின் வெளிப்பாடை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகின்றது. ஒரு நல்ல ஒரு அழகான இன்பத்துப்பால் இருக்கின்ற ஒரு அதிகாரம். இதுக்கான நான் விளக்கங்கள்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த பாடப்பகுதியில் என்ன இருக்கோ அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.